வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம என்ன படித்தோம்? கடற்கரை. கடற்கரையில் கடற்கரையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்கியம் ஒன்று ஒன்று அமைக்கிறது. இப்போ முடிக்க போகிறோம். ஒரு மூணு சென்டென்ஸ் முடிச்சிட்டனா வாக்கியம் முடிச்சிட்டனா இந்த பாடம் முடிஞ்சுது. சரியா? ஒரு வாக்கியம் பார்க்கலாம். இப்போ நம்ம கடற்கரைக்கு போனால் காசு கொடுக்கும்போது குதிரையில் ஒருத்தர் உட்கார நம்மளை வந்து, நம்ம இல்லை சின்ன பசங்களை, நான் இல்லை நீங்கள், சின்ன பசங்களை பிடிச்சிப்பார், குதிரையில் போவாங்க. சரி, அது குதிரை சவாரி. பார்த்துருக்கீங்கள? இதை வச்சு ஒரு வாக்கியம். சரியா? முதல்ல கடற்கரை படிக்கலாம். கடற்கரை. கடற்கரை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் கடற்கரை போகும்போது எழுத அந்த எழுத்து ஞாபகமாக இருக்கணும். கடற்கரை, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாம் பணம் கொடுக்கணும். என்ன இது? பணம். பணம் கொடுத்தால் சும்மாதான் இல்லை. இப்போ பழம் வாங்குகிறோம்னா காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். அதுபோல் குதிரையில் நம்ம போனோம்னா பணம் கொடுக்கணும். 100 ரூபாய் தெரியல எவ்வளோன்னு, 50 ரூபாய் இல்லை 20 ரூபாய் இப்போ எவ்வளோன்னு தெரியல. சரி, இது என்ன இது? பணம். பணம் கொடுத்தா குதிரை சவாரினா நம்மளை கூட்டும் போவாங்க. செய்ய யாருங்க? ஒருவர் குதிரை மேலே இருக்கிறார். இதை வச்சு வாக்கியம். இதில் ஒருத்தருக்கர், ஒரு ஆள், ஒரு ஆண், ஒருவர் இருக்கிறார். குதிரை, குதிரைக்கு மேலே. சரியா? நாம் நா இம் நாம் நாம்னா நிறைய பேர். பணம் பணம் ப ந இம் பணம் கொடுத்தால் கோ டோ எ தா எல் கொடுத்தால் குதிரை 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 சவாரி ச வா ரி சவாரி மேலே ஏற்றின்னு போவாங்க. செய்ய சே ஈ ய செய்ய ஒருவர் ஓ ரூ வ இர் ஒருவர் குதிரை 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 மேல் மே எல் மேல் இருக்கிறார். இ ரூ இ கி ரா இர் இருக்கிறார். ஒருவர் குதிரை மேலே இருக்கிறார். குதிரைக்கு மேலே உட்கார்ந்துருக்க உட்கார்ந்திருக்கிறார் இல்லை இருக்கிறார் எழுதலாம். அப்போது இது போல் வாக்கியம் எழுதி பார்க்கணும். சரியா? இப்போது திரும்ப ஒரு வாட்டி படிக்கிறேன். நாம் பணம் கொடுத்தால் குதிரை சவாரி செய்ய ஒருவர் ஒருவர் ஆண்
பெண் சொல்லலாம், ஒருவர், குதிரை மேல், குதிரை மேல் இருக்கிறார். புரியுதா? இது போல வாக்கியம் எழுத தெரியணும். நாம் பணம் கொடுத்தால் குதிரை சவாரி செய்ய ஒருவர் குதிரை மேல் இருக்கிறார். சரி, அடுத்த வாக்கியம். இது என்ன கடை? பார், ஐஸ்கிரீம். அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் கடை இருக்குது, இதுக்கு மேலே காகம், காகம் இருக்குது. அப்போ அதை வச்சு ஒரு வாக்கியம் நல்லா பாரு. பார்த்தியா? இப்போ இதை வச்சு ஒரு வாக்கியம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கள, உங்களுக்கெல்லாம் பிரியமில்ல, எனக்கு கூட ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கடை, கடைக்கு மேலே, மேலே கடைக்கு மேலே ஒரு ஒரு காகம், ஒரு காகம் இருக்கிறது. இதில் ஒன்று தான் இருக்குங்க, சரியா? ஐ, ஐ இஸ் கி ரீ எம் ஐஸ்கிரீம் கடை, கா டை கு கடைக்கு மேலே, மே லே மேலே கடைக்கு மேலே, மேலே ஒரு, ஓ ரு ஒரு காகம், கா க எம் காகம் இருக்கிறது. இ ரு இக் கி ர து இருக்கிறது. நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஐஸ், 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 ஐஸ்கிரீம் கடை, கடைக்கு மேலே ஒரு காகம் இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. ஐஸ்கிரீம் கடைக்கு மேலே ஒரு காகம் இருக்கிறது, இருக்கிறது. இப்போ அடுத்த வாக்கியம், இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஒரு அம்மா சமைக்கிறாங்க, அது வச்சு வாக்கியம், சரியா? அவர், அவர் பெண், ஆண், பெரியவங்க, அவர் சமைக்கிறார். அவர், அவர் சமைக்கிறார், சமையல் செய்கிறார், சமைக்கிறார், எல்லாம் ஒன்று தான். ச மை இ கி ரா ய அவர் சமைக்கிறார், அவர் சமைக்கிறார், சரியா? இப்போது நம்ம இதில் இருக்கிற எல்லாமே வாக்கியமாக நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா படித்து பார்க்காம எழுதி பார்த்து இது போல் வேறு படம் பார்த்து வாக்கியம் பிழையில்லாமல் எழுத பயிற்சி செய்யுங்க. திரும்ப திரும்ப எழுத பாருங்கள், சரியா? திரும்ப இதே மாதிரி தான் வரும். புரியுதா? சரி. Thank you.